कृपा करुनी नित्यमुनी नु स्तुतिंचेदनु गतकालं आदरिंची तोट्टिल्लकुंडा कापाडिननु इरुपत्तारु तेलुगु पाट्टु कृपा करुनी नित्यमु नीनु स्तुतिंचेदनु प्रभा करुनी कृपा करुनी नित्यमु नीनु स्तुतिंचेदनु श्रमल वेललो दुख वेललो शांति इरुप्पुडु आदरिंचे श्रमल वेललो दुख वेललो शांति इरुप्पुडु आदरिंचे नी कोरकु नेनु जीविंचेदनु समर्पिंदुनु समस्तमु नी कोरकु कृपा करुनी नित्यमु नीनु स्तुतिंचेदनु प्रभा करुनी कृपा करुनी नित्यमु नीनु स्तुतिंचेदनु जीवित काल मंतयु नीनु सेवा चेसी प्राणमिचेदन जीवित काल मंतयु नेनु सेवा चेसी प्राणमिचेदन कृपलो नन्नु भक्त परचि रेखल क्रिंद कायमु नन्नु कृपलो नन्नु भद्र परचि रेखल क्रिंद कायमु नन्नु रेखल क्रिंद कायमु नन्नु प्रभा करुनी कृपा करुनी नित्यमु नीनु स्तुतिंचेदनु प्रभा करुनी कृपा करुनी नित्यमु नीनु स्तुतिंचेदनु कई निरीक्षण तो इधर को ना बेचीनी राजा दी राजा सर्वाधिकारी नीराज मेला रमो बेगमे राजा दी राजा सर्वाधिकारी Hey.
180வது மலையாள பாட்டு. I'm not.
ഭൂവദ്യം വീശുന്നതാ പകർന്ന് തൈലപ്പോവിൽ നാമം പായ ചൗരത്യം വീശുന്നതാ ഋഷി നിന്ന നേരുകങ്ങളിൽ എന്റെ സുഗന്ധമായി മാറ്റിടവേ மத்தியில் ஆண்டவர் நிற்கும் போது அந்த பரிசுத்த தூதர்கள் தேவனை பார்த்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார்கள். அப்ப அந்த தேவன் எவ்வளவு பரிசுத்தராக இருப்பார்? அப்படி என்றால் பாவிகளாகிய நம்மத்தில் அவர் இறக்கும் பொழுது எப்படி பாடணும், எப்படி நம்முடைய தகுதியின்மை உணரணும்? இப்போ வாழ்த்துமே என்று பிரியனே என்று சொல்லும்போது அது எப்படி வரணும் உள்ளேந்து? ஆனால் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். எவ்வளவு இழிவானவர்கள், அற்பமானவர்கள், தகுதி அற்றவர்கள், ஆனால் பரிசுத்த தேவன் நம்மத்தில் இருக்க விரும்புகிறார். நாம் பாவிகளாக இருக்கிறோம், பாவத்தை அவர் வெறுக்கிறார், ஆனாலும் அவர் நம்மை நேசிக்கிறார். இப்போ அடவி தருக்களின் இடையில் ஒரு நாரகம் என்ன வண்ணம், தமிழில் எப்படி அது வசன வாசிங்க, உன்னத பாட்டு 2 அதிகாரம்.
காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ என் நேசர் அப்படி இருக்கிறார். நாம் தான் காட்டு மரங்கள். அப்போ நம்மத்தில நம்முடைய நேசர் அவர் தனித்துவம் வாய்ந்தவராக அழகானவராக அவர் இருக்கிறார். அப்போ அதனால்தான் அவரை பாடுறோம். அவர் டிஃப்ரெண்ட், அவர் நம்மத்தில் ஒருவர் அல்ல, அவர் வித்தியாசமானவர், தனித்துவம் வாய்ந்தவர். அதனால் அவரை உயர்த்துகிறோம், அவரை ஆராதிக்கிறோம். அதனால் அந்த முதல் சரணத்தையும் பல்லவியும் நாம் எல்லாரும் மறுபடியுமாக ஏதோ கைத்தட்டி பாடுறதில்ல, அவரை ஆராதிச்சு அவரை நினைச்சு அவரை பார்த்து பாடணும். கண்ணை மூடி, நான் ரொம்ப மோசமா, நீ ரொம்ப நல்லவர், நான் அசுத்தமான, நீ பரிசுத்தர், ஆகையால் வாழ்த்துமே என்று பிரியனே, என் நேசரே என்று கூப்பிடக்கூடியதான உரிமை பாவியா எனக்கு, காட்டு மரமாக எனக்கு சிலாக்கியம் கிடைத்ததே. அந்த எண்ணத்தோடு நாம் எல்லாரும் சேர்ந்து நம்மத்தில் ஆண்டவர் இருக்கிறார், அவருடைய வசனத்தின்படி நம்மத்தில் இருக்கிறார், அவரை ஆராதித்து அவரை உயர்த்தி பாடுவோமாக. நாம் பாடுகிற விதத்தில் அவர் சந்தோஷப்பட வேண்டும், இன்னும் அதிகமாக இறங்கி வர வேண்டும். அடவி தருக்களி ஒரு அடவி தருக்களி ஒரு நாடகமே மன கிளேசம் என்கிற அலைகளால் துக்க சாகரத்தில், துக்கம் என்கிற கடலுக்குள் நான் மூழ்கும் போது உம்முடைய கரத்தை நீட்டி என்னை தூக்கி எடுத்து என்னை அணைத்து பயப்படாதே என்று சொன்னீரே. இந்த மாதத்தில் எத்தனையோ முறை சொப்பனங்கள் மூலமாக, அவருடைய வார்த்தைகள் மூலமாக, யாரோ ஒருவருடைய சாட்சியின் மூலமாக, ஒரு பாட்டின் மூலமாக, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று அந்த துக்கத்தில் மூழ்குகிற நேரத்தில் சமயத்திற்கேற்ற சகாயராக அவர் நம்மை தூக்கி எடுத்து பயப்பட வேண்டும் என்று சொன்னார். ஒருவேளை அந்த வார்த்தை சொல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு ஆறுதலின் வார்த்தைகளை கொண்டு அவர் நம்மை கரெக்டான நேரத்தில் தேற்றினார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 திதாக் திதாங்கர பவிஷ்யம் திதாங்கல பக்கனாங்கரானம் அம்துதா ஸ்தோத்ரம். நன்றி அப்பா. ஸ்தோத்ரம் இயேசுவே. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம்
ஸ்தோத்திரம் 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 தமிழ் பாட்டு 253 253 Yeah.
kalaba shalabani ana mantuda tidam katidam karau shatidam karaba kalabani ana mankatuda stotram yesuve stotram yesuve stotram yesuve israel janangal or pastor ipdi sonnar pastor david wilkerson solli irandittar or parisuthavan avar ipdi sonnar இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்த பிறகு பாடினார்கள். ஆனால் உண்மையாகவே இவர்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்திருப்பார்கள் என்றால் செங்கடலுக்கு இந்த பக்கமே பாடியிருப்பார்கள் அப்படின்னு சொன்னோம். இங்கே முறுமுறுப்பு, என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டார், எங்களை இப்படி பண்ணிட்டார், இந்த மோசை இப்படி பண்ணிட்டார், அப்படி பண்ணிட்டார் முறுமுறுக்க ஆரம்பித்தான். ஆனால் எல்லாம் நன்மை நடந்த பிறகு பாட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் அப்படியல்ல, எப்பொழுதும் பாடுவார்கள். அவர்களுக்கு சாதகமோ பாதகமோ அவருடைய வாயில் இருக்கிற பாட்டை யாரும் எடுக்க முடியாது. அதுதான் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும். ஆக நாம் பல கஷ்டங்கள் மத்தியில் இருக்கலாம், பல பிரச்சனைகள் மத்தியில் இருக்கலாம், பல சோதனைகள் மத்தியில் இருக்கலாம். ஆனால் என் கை என் ஆண்டவருக்கு தட்டாமல் இருக்காது, என் உதடு என் ஆண்டவரை பாடாமல் இருக்காது. எத்தனையோ கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கலாம், எத்தனையோ ஜபங்களுக்கு பதிலளிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனாலும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் என் ஆண்டவரை நான் துதித்து பாடுவேன். ஆக நாம் எல்லாரும் கைகளை தட்டி அந்த பல்லவியை மறுபடியும் பாடப்போகிறோம். நம்மை உபத்திரவப்படுத்தி நம்மை அதைரியப்படுத்துகிறது அந்த பிசாசனுடைய அந்த வல்லமைகள் நசுக்கப்படட்டும், வெட்கப்பட்டு போகட்டும். அந்த அளவுக்கு ஆண்டவரை உயர்த்தி கையை தட்டி பாட வேண்டும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தம் உயர்த்தி அந்த குருடன் கேட்கும் போது எல்லாரும் அவரை அதட்டினார்கள். சுமார் கத்தாத, இன்னும் சத்தமாக கத்தினார்கள். அதுபோலதான் நம்முடைய முழு பலத்தோடு நம்முடைய ஆண்டவரை உயர்த்தி பாடும்பொழுது அவர் திரும்புவார், அவர் வருவார், அவர் பார்வையை தருவார், தேவைகளை சந்திப்பார், நம்மை உயர்த்துவார். ஆகையால் அவர் கொடுக்க போகிறார், அதனால் அல்ல, அவர் தகுதி உள்ளவர், அவர் இதற்கு பாத்திரர். ஆகையால் அவரை துதிப்போம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் Thank you, Lord. Thank you, Jesus. We ria bakatida kara bakatida kalan kara tida katida nikaram banam tidi tida 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 rabakatida kalaman kara tida tida tida. Thank you, Jesus. Yes, we. Yes, we. Praise Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Yeshua. Thank you, Jesus. We praise. We praise. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Yeshua. Thank you, Lord. We thank you, Lord. Thank you, Jesus. We praise you. என்றைக்கு என் ஆண்டவர் என்னை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தாரோ, the day when the Lord lifted me up from the miry clay,
என்றைக்கு என் கால்களை கண்மலை ஆகிய அவர் மேல் நிற்கும்படியா செய்தாரோ the day when the lord made me stand made my feet to stand upon the rock அன்றைக்கு என்னுடைய நாவில் ஒரு புதிய பாட்டை அவர் வைத்தார் on that day the lord gave me a new song on my lips அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த பாட்டை நான் பாடிக்கொண்டே இருக்கிறேன் from that day forward till this day I am singing that song அந்த பாட்டினுடைய வார்த்தைகள் மாறலாம் ராகங்கள் மாறலாம் பாஷை மாறலாம் ஆனால் கர்த்தர் அந்த பாட்டை என் வாயில் வைத்திருக்கிறார் The tune of the song might change the words might change but the lord has kept that song in my mouth and the paattai soonilai maatra mudiyadhu and that song cannot be changed by circumstance dukkam and the paattai edukka mudiyadhu sorrow cannot remove that song and the endha soonililum and the paattai naan paadikonde irupen in all situation I will sing this song enna dhaan dukkam vandhalum paravaillai naan akkarai poi sera pogiren whatever sorrow or grief comes no matter but I will go to the other shore oruvar ipdi sonnar a person said like this ulagathaarukkum dukkam undu sandosham undu devan பிள்ளைகளுக்கும் துக்கம் உண்டு சந்தோஷம் உண்டு the worldly people they have sorrow and happiness even the same thing is with the people of god ஆனால் அவர்களுக்கு உலகத்தாருக்கு சந்தோஷம் என்று சொல்வது ஓரத்தில் இருக்கிறது துக்கம் நடுவில் இருக்கிறது நமக்கு சந்தோஷம் நடுவில் இருக்கிறது துக்கம் ஓரத்தில் இருக்கிறது for the worldly people happiness is in a corner and sorrow is a center but for us happiness is a center and sorrow is in a corner அவர்களை கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் ஆமா சினிமா பாக்கும்போது குடிக்கும்போது சிரிக்கும்போது வெளியில சுத்தும் போது ஒரு சந்தோஷம் வருகிறது ஆனாலும் மறுபடியும் துக்கம் தாக்குகிறது for the worldly people you ask them they say when we watch cinemas when we drink when we go around when we roam about we feel a bit happy but when we come back to our home again we are caught with sorrow and தேவனுடைய பிள்ளைகளை கேட்டால் என்ன சொல்வார்கள் but if you ask the godly people what will they say துக்கம் உண்டு கவலைகள் உண்டு சோதனைகள் உண்டு கண்ணீர் உண்டு ஆனால் அதன் மத்தியில் கர்த்தர் எடுக்க முடியாத உலகத்தினால் தர முடியாத சமாதானத்தை சந்தோஷத்தை அவர் தந்திருக்கிறார் we have grief we have sorrow we have tribulation and persecution but in the midst of that the lord has given us a happiness or a joy which the world cannot take and the sandoshathai pettavargal those who have received that joy and the paattai indha naatkal paadikondirukkiravargal those people who are singing this song oru velai raagam ungalku kural illamal irukkalam perhaps you might have short in your tune anal kartar andha paattai irudhayathil vaithirukkirar the lord has kept the song in your heart and the sandoshathai kartar irudhayathil vaithirukkirar the lord has kept the happiness in your heart en vyadhin mathil andha sandosham உண்டு in the midst of sickness there is this joy இந்த ரட்சிக்கப்படாத சொந்தக்காரர் மத்தியில் இந்த பாட்டை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் in the midst of unsaved relatives the lord has given me this song வேலை ஸ்தலத்தில் வியாபாரத்தில் இருக்க நஷ்டத்தின் மத்தியில் கர்த்தர் இந்த பாட்டை என் வாயில் வைத்திருக்கிறார் in the midst of the loss and failure in my business and my job the lord has given me this song என் போராட்டம் பிசாசோடு இருக்கிற உபத்திரவத்தின் மத்தியில் இந்த பாட்டை தேவன் எனக்கு தந்திருக்கிறார் the lord has given me this song in the midst of my trial and persecution from satan இதற்கு சாட்சியா இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்து Those who stand witness for this please put up your hands என்ன ஒரு அதிசயமான காட்சி what a wonderful scene இத்தனை பாட்டு இத்தனை ஜனங்களுடைய இதயத்தில் தேவன் ஒரு பாட்டை வைத்திருக்கிறார் God has kept such a song in so many hearts அந்த பாட்டு அது பல பாஷைகளில் வெளிப்படும் ஆனால் அதை யாரும் எடுக்க முடியாது the song will be manifested in different language but no one can pluck it out நான் சாகும் வரைக்கும் பாடுவேன் until my death I will sing செத்த பிறகும் பாடுவேன் I will sing even after my death மடியில் அமர்ந்து நான் பாட போகிறேன் I will sing the bosom of my God and I will sing இந்த சந்தோஷத்தை பெற்று கொண்டவர்கள் Those who receive this joy தயங்காமல் without doubting சத்தத்தை குறைக்காமல் without reducing your voice முழு இருதயத்தோடு கர்த்தரை உயர்த்தி துதிப்போமா with all our heart let us praise God ஓரம் அவிஷபானி அந்துடா Thank you, Lord. We thank you, Jesus. We praise you, Lord. Stotram Yesuve. Stotram Yesuve. Stotram Yesuve.
இது எவ்வளவு பெரிய ஒரு சலாக்கியம் பிரியமானவர்களே. What a great honor, worthiness we got. உலகத்துல யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாட்டு இல்லை. No one in the world has such a song. அவர்கள் சினிமா பாட்டு பாடலாம். They can sing cinema songs. வெளி உலக பிரகாரம் pop song, rock songs எல்லாம் பாடலாம். They can also sing worldly songs like pop and rock. அந்த பாட்டுக்கு ஒரு முடிவு உண்டு. But there is an end to all such songs. அதற்கு பிறகு மறுபடியும் இருள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். After this darkness will engross them. அந்த பாட்டை பாடும்போது பிசாசு தான் வரும். And when they sing such songs, Satan will come. ஆனால் தேவன் நமக்கு ஒரு பாட்டை தந்திருக்கிறார். The Lord has given us a song. அது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த பாட்டு. The song descended from heaven. அந்த பாட்டை பாடும்போது இயேசு பக்கத்தில் வருவார். When we sing that song, Jesus will come near to us. அந்த பாட்டை பாடும்போது பிசாசு வாளை சுருட்டி கொண்டு வெளியே போய் விடுவார். When we sing that song, Satan will fold his tail and he will run away. அந்த பாட்டுக்கு முடிவே இல்லை. And there is no end to this song. தூங்கினாலும் பாடுவோம். Even if we sleep, we'll sing. விழித்தால் பாடுவோம். Even when we are awake, we shall sing. பிரயாணங்களில் பாடுவோம். பிரயாணங்களில் when we journey we will sing. துக்கத்தில் பாடுவோம். In our sorrow we will sing. தோல்வியிலும் பாடுவோம். In our failure we will sing. கர்த்தர் இந்த பாட்டை தந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றி ஆளுமை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றி ஆளுமை நான் துதிப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் அமேன் மங்கரா சத்துராமாரியா பாட்டை பெற்றவர்களே பாடுங்கள். எந்த வேளையிலும் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வையில் அருமையாய் இருக்கிறது. The death of the saints of the Lord is very good in the sight of God. Precious. It's precious. விலையேறப்பட்டதா இருக்கிறது. It is precious in the sight of God. ஒரு பரிசுத்தவான் விலையேறப்பட்டது மாத்திரமல்ல அவருடைய மரணமும் விலையேறப்பட்டது. It is not just the saint who is precious in the sight but his death is also precious. சுருக்கமாய் சொல்லப்போனால் நீங்களும் நானும் எப்படி சாவது என்று சொல்வது ஆண்டவருடைய பார்வையில் விலையேறப்பட்டது. எப்படி சாவோம் என்றைக்கு சாவோம் அதல் ஆண்டவர் கரெக்ட்டா முன்குறிச்சு வச்சிருப்பார். The day of our death of when you and me will die it is in the mind of God. He has planned it very properly and precisely. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் சத்துரு நம்முடைய உயிரை எடுக்க முடியாதது மாத்திரமல்ல ஒரு முடியே கூட தொட முடியாது. Without permission from the Lord the adversary cannot take our life not even pluck a piece of hair from our head. நம்முடைய உயிரை ஆண்டவர் தான் எடுப்பார் வேற யாரும் எடுக்க முடியாது. Our life can be taken only by God and
not by anybody else. Andha aandavar dhaan indha maadham muluvadhum namai bathiramai paadugaathu. That same God has protected us throughout this whole month. Nam saavadhu adhu periya baakyam aandavarukkaga saavadhu. To die for the Lord is a great honor. Indha maadham muluvadhum oru paambu oru pisaasu oru sarpam oru singam namai sutti 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 uyir edukkumbadiya vandhadhu avanukku thoda mudiyavillai. Throughout this month a Satan, a serpent, a dragon came around and around of us, but it couldn't take our life. Yesu siluvayil thongikondirukkumbodhu, when Jesus was hanging on the cross, avarudaiya uyir edukkumbadiyaga, in order to take his life, Basanin erudugal engra sthiya sakthigal nindrathu. Our evil spirit called the ox of Bashan, they were standing. Ethaniyo andha adhigarathile sollapattirukkirathu, singam, nai, காண்டாம் மிருகம் இப்படிப்பட்டதான ஆவிகள் சுற்றி சுற்றி வந்தது. In the chapter it is mentioned of various evil spirits in the form of lion, unicorn and dogs were coming around Jesus. இத்தனை பேய்கள் சிலுவையை சுற்றி நின்றாலும், even though so many evil spirits were standing around, இயேசு என்ன சொன்னார்? What did Jesus say? பிதாவே, என் ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். Father, I surrender my spirit into thy hand. அந்த பிதாவினுடைய கண்காணிப்பில் தான் நாமும் இருக்கிறோம். அல்லேலூயா. Even we are in the watch of the very same Father. எத்தனை பிசாசுகள் நம்மை வீடை சுற்றி வந்தாலும் நம்மை சுற்றி வந்தாலும் கர்த்தர் நம்மை பொறுப்படுத்தார். As many Satan came around us and even us, but the Lord undertook us. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் தான் நம்மை கிருபையாய் பாதுகாத்தார். Throughout this month the Lord graciously protected us. இந்த நிச்சயம் உள்ளவர்கள், those who have this assurance, இதை பற்றி நன்றி உள்ளவர்கள், those who have a thanksgiving concerning this, கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரண்டாவது ஒரு உயிர் இருக்கு. We have a second life. அதற்கு பேர் தான் நித்திய ஜீவன். And that is called eternal life. அது அதுக்கும் நம்முடைய இந்த பூமியில் இருக்கிற ஜீவனுக்கும் சம்பந்தம் இல்லை. There is no connection between the life on earth and this eternal life. ஆவிக்குரிய ஜீவத்தில் செத்தவர்களாய் இருந்து பூமிக்குரிய ஜீவத்தில் உயிரோடு இருக்கலாம். There might be people who are spiritually dead but they live on this earth. ஆனால் கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவன் என்கிற இரண்டாவது ஜீவனை தந்திருக்கிறார். The Lord has given us the second life called an eternal life. பாவத்தை எதிர்க்கிற ஜீவன். A life that can resist sin. தேவனோடு நம்மை இணைக்கிற ஜீவன். A life that will connect us with God. கூட்டத்துக்கு நம்மை கொண்டு வருகிற ஜீவன். A life that will bring us for the meetings. அதிகாலையில் எழுப்புகிறதான ஜீவன். A life that will make us awake in the morning. வேதத்தை வாசிக்கும் போது வெளிப்பாடை பெற உதவி செய்கிற ஜீவன். A life which will reveal the secrets when we read the Bible. உலகத்தாரோடு கலந்து கொள்ளாமல் பிரிந்து வாழ வைக்கிற ஜீவன். A life that will keep us separate, not mingling with the world. பாடுகளை ஏற்றுக்கொள்ள கிருபை தருகிற ஜீவன். A life which will give us grace to endure suffering. இந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். Those who receive this eternal life, please put up your hands. ஒருவேளை ஜீவன் குறைந்து விடலாம். Perhaps you might have a little short of this life. ஆனாலும் ஜீவன் உண்டு. But still you have life. கர்த்தர் தந்த நித்திய ஜீவன் உண்டு. We have the eternal life that the Lord has given. இந்த மாதம் முழுவதும் அந்த ஜீவனை நமக்கு அந்த இரண்டாவது ஜீவனை தந்து நம்மை பாதுகாத்தார். The Lord throughout this month gave this second life called the eternal life throughout this month. அதற்கு நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
stotram 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 இந்த மாதத்தில் அதிகமாய் நன்றி செலுத்த வேண்டிய ஒரு காரியம் உண்டு this month we have to much more give thanksgiving to the lord for one thing நம்முடைய கன்வென்ஷனை கர்த்தர் ஆசீர்வதித்தார் the lord blessed our convention மறக்கவே கூடாது we should never forget it ஆண்டவர் எவ்வளவு இரக்கமாக நம்மை பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்தார் mercifully the lord undertook this convention நமக்குள்ள எத்தனை குற்றங்கள் உண்டு we have many transgressions ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க விடாத அந்த பிலயாமை சபிக்க விடவில்லையே அதே தேவன்தான் நம்மை பாதுகாத்தார் the lord who never allowed balaam to curse israel is the same god whom we worship நம்மை சத்துருவினுடைய கையில் ஒப்படைக்கவில்லை he never allowed surrendered us in the hands of enemy நான் உன்னை அரணிப்பான பட்டணமாய் மாற்றுவேன் என்று சொன்னார் அப்படியே செய்தார் he promised us saying i will make you a defense city and he did exactly as it புரஜாதியார் மத்தியில் வெளியே போய் நாம் சுவிசேஷம் சொல்லுகிற நேரத்தில் அவர்களுக்கு முன்பாக வெட்கப்படாதபடிக்கு கர்த்தர் எல்லா வகையிலும் நம்மை பாதுகாத்தார் when we went out to pronounce the gospel in the midst of heathen the lord protected us not giving us to shame mare peidirunda nama shed vandu boat mari a irukum illa suttiyum thanni ullayum thanni apdiye mulgi pona kappal madri asingapattirukum if it would have rained during the convention our shed would have looked like a boat fully surrounded by water அந்த பெர்மிஷன் வாங்க போகும்போது இல்ல சுத்தி இருக்கிற ஜனங்களை எதிர்க்கிறாங்க வெளியில பப்ளிக்ல உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா ஒருத்தரும் எதிர்க்கவில்லை and when we went to obtain the permission and the officers said that all the people surrounding they were resisting but actually no one resisted தேவன் நம்மத்தில் இருந்தார் the lord was in the midst of us எத்தனையோ புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் தான் கொண்டு வந்தார் the lord brought many new souls சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அவ்வளவு கர்த்தர் ஆசீர்வதித்தார் we can keep saying continuously so much the lord has blessed us இந்த மாதத்தின் முடிவில் மறுபடியுமா நன்றி சொல்ல கடனாளிகளா இருக்கிறோம் we are debted to offer thanksgiving even at the end of this month 2 மாசம் ஜெபிச்சோம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் 2 மாசம் நம்ம நன்றி சொல்லணும் 2 months we prayed and the lord blessed so we need to at least praise him for 2 months ஆனால் குறைந்தபட்சம் இந்த மாதத்தின் கடைசி நேரத்திலாவது ஒரு 100ஓ 200 ஸ்தோத்திரம் பண்ண நாம் கடனாளிகளா இருக்கிறோம் but at least we are indebted to offer 100 or 200 praises in the end of this month கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 சோத்ர 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 சோத்ரம் 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 இயேசுவே ஸ்தோத்ரம் இயேசுவே ஸ்தோத்ரம் இயேசுவே ஹalleluya இயேசுவே சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் தி சத்து நக்க மன கர கத்து நக்க பால மன கர து நக்கர மா சோத்ர 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 நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே தேங்க் யூ ஜீசஸ் தேங்க் யூ ஜீசஸ் Thank you Jesus thank you Jesus thank you Lord stotra 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 stotram yesappa stotram yesappa stotram yesappa stotram yesuve nandri yesuve nandri yesuve thank you Lord we thank you Lord we thank you Jesus yesuve stotram yesuve stotram yesuve சோத்ர 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 ஸ்தோத்ரம் இயேசுவே ஸ்தோத்ரம் இயேசுவே ஸ்தோத்ரம் இயேசுவே ஸ்தோத்ரம் இயேசுவே தோரமா கத்தினம் கலமானி அந்துடா நன்றி இயேசுவே ஸ்தோத்ரம் இயேசுவே தேங்க்யூ லார்ட்
Jesus, we praise you. Sutram Jesus, we praise. Eppadi pottuveno ennarum nesaraye. Eppadi pottuveno ennarum nesaraye. எப்பொழுதும் ஸ்தோத்திரங்களிரெடுப்பேன் தேவதையா பரனை தொழிப்பத ஓய்வதில்லை இனிமே தொழிப்பத ஓய்வதில்லை இனிமே எப்படி போற்றுவேனோ என்னாரும் நேசரை எப்படி போற்றுவேனோ என்னாரும் நேசரை எப்பொழுதும் ஸ்தோத்திரங்களேன் எப்படி போற்றுவேனோ என்னாரும் நேசரையே எப்படி போற்றுவேனோ என்னாரும் நேசரையே எப்பொழுதும் ஸ்தோத்திரங்களேன் எப்படி போற்றுவேனோ என்னாரும் நேசரையே நிகர் மனாகிரதா சிங்கர் அம்பலாரிக்க நாங்கரி சந்தூரியா இக்கரி வி சந்தூர் அங்கலப உரியமான கத்துரிக்க பாலிக்கனா கத்துனா Thank you, Jesus. Yesuve, Stotram Yesuve, Stotram Yesuve. Nimankara bau shabdula karudari ambala aswantarankara nimankala tidakara. Oh, riyamau saburiyankala mankatidankara maniana mankatida. Thank you, Lord. Thank you, Jesus. We praise you. Stotram Yesuve. Uri binaka turikama kinatulaka saktudikabani namankaram tadankalaba. Thank you, Lord. Stotram Yesuve. Jesus, praise you. Thank you, Lord. இந்த வாரம் இந்த மாதம் முழுவதும் வியாதிகளினால் தாக்கப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்தார் The Lord has preserved and protected us throughout this month that we should not fall sick சிலருக்கு வியாதி வந்தது பயங்கர ஜுரம் எல்லாம் வந்தது ஆனால் சீக்கிரமா கர்த்தர் சுகத்தை கொடுத்தார் For some people they felt sick some had a very high fever but the Lord gave deliverance very quick கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய பிள்ளைகளின் அப்பத்தை கர்த்தர் அவருடைய ஆலயத்தில் வைத்திருக்கிறார் The Lord has kept the bread which is appointed for his children in his church நான் ஏற்கனவே சொன்னேன் இது எங்க இந்த ஓரத்துல இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கு உங்க வீட்டுக்குள்ள இருக்கு அந்த பிள்ளைகளின் அப்பம் And I have already said this children's bread is somewhere in the corner of your house or somewhere in the corner of this church appo nam viswasathal podum and the moolilirundu elumbi nammudaiya vaayikkulla vandu vidum if you just believe that is sufficient or enough that will suddenly come into our mouth sugam perradhu romba easy simple avlo it is very easy to be delivered of sickness chumma andra nam nambura just saying simply I believe you kandippa unga vaarthu unma da andavare and for sure your word is truthful nichayama enakku sugam unda andavare surely I will get deliverance or healing ipdi solla palaginal simple ah or yeelaye pola apdi or chinna kulandhey pola nambi sonnal if you just say this simple words like a normal or a child neenga vyadhiya irukka mudiyadhu you will never be sick அந்த தான் அந்த சுகம் உள்ள இருந்து எழும்போ அந்த வியாதியை துரத்தும் வெளியில and that healing will automatically will arise from within and it will chase the sickness அதற்கு நான் சாட்சி and I am a testimony for that கர்த்தர் கிருபையால் 3 வயதிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நான் மருந்து எடுத்ததில்லை by god's grace from the age of 3 until this day I have never taken any medicine ஆஸ்துமா வீசிங் வியாதியிலிருந்து கர்த்தர் சுகத்தை கொடுத்தார் the lord has given deliverance from asthma and wheezing jaundice வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்தார் also deliverance from jaundice மலேரியாவிலிருந்து சுகத்தை கொடுத்தார் i got
deliverance from malaria. காதுக்கு பின்னாடி வீங்கும் மம்ஸ் வியாதியிலிருந்து கர்த்தர் அந்த ஜுரத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். And God delivered from also from mumps. என் சரீரம் எல்லாம் சொறி பிடிச்சிருந்தது கிட்டத்தட்ட 200 புண்கள் இருந்தது. And throughout my body I had itching sores around 200 in number. ஒரு தழும்பு கூட இன்னைக்கு இல்லை பூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். I do not have even a single scar that God gave me complete deliverance. ஆர்த்ரைட்டிஸ் வியாதி வந்தது. I also got arthritis. ஒரு விதமான வாதம் அது. கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். And even God gave deliverance from it. என்னை சுகப்படுத்துகிற கர்த்தர் சுகப்படுத்தின கர்த்தர் இத்தனை ஆண்டு காலமாய் சுகப்படுத்தின கர்த்தர் எல்லாரையும் பாதுகாக்கவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். The God who delivered me of all the sickness and kept me preserved me is able to preserve all of you faithfully. ஆகையால் இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை பலப்படுத்தினார் பாதுகாத்தார். And throughout this month the Lord strengthened us and he preserved us. தழும்புகளால் குணமானோம். By his stripes we are healed. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 எனக்குள்ள என்னுடைய சரீரத்தில் பல வியாதிகள் இருந்தது. And in my body I had diverse sickness. சின்ன வயசுல இருந்து ஒரு 15 வயசுல இருந்து சில நேரத்தில் உள்ள உள்மூச்சு எடுக்கும்போது என் நெஞ்சில் ஏதோ ஒன்று குத்தும். அது என்னன்னு தெரியல, பயங்கரமாக குத்தும். அதுக்கப்புறம் மூச்சு எடுக்க முடியாது, கொஞ்சம் நேரம் அப்படியே மூச்சு எடுக்காமல் இருக்கணும், கொஞ்ச நேரம் பொறுத்து ஸ்லோவாக இழுத்தா வரும். From the age of 15 when I try to breathe suddenly I'll feel something is pricking inside and at that time I have to stop breathing and I have to slowly inhale otherwise it will hurt me. அது என்னன்னு தெரியல ஆனா இப்ப அது இல்ல. I do not know what was that but it is not there right now. அதே மாதிரி என்னோட வயிற்றினுடைய வலது பகுதியில் ஒரு நான் தாம்பரத்தில் இருக்கும்போது அடிக்கடி இப்படி ஜபல் நடத்தும்போது ஒரு வலி ஒன்னு வரும் இங்க. And likewise when I was serving in Thambaram on the right side of my stomach I used to get some pain. அடிக்கடி அந்த வலி வரும். It comes very often. ஆனா இப்ப அந்த வலி இல்ல. But now it is not there. அதே மாதிரி நான் வந்த புதுசுல நான் சொன்னேன் என் நாக்கு வந்து சில நேரத்துல கட்டு ஒரு நாக்கில் ஒரு கட்டு இருந்தது. And when I came in the beginning when I came to this faith home I said that I had a bind on my tongue. உங்களுக்கு தெரியாது நான் பேசுற மாதிரி இருக்கும் ஆனா என் நாவுல கட்டு இருக்கனால என்னுடைய உச்சரிப்புல ஒரு கஷ்டம் இருக்கும். You might not know but because I had that binding on my tongue sometimes I might stammer when I speak. போன வருஷம் நான் இங்க வந்த பிறகு நான் டெல்லிக்கு போனேன் கல்கட்டாக்கு போனா அப்போ ஒரு சிஸ்டர் அங்க சொன்னா உங்களை தான் சொப்பனத்துல பார்த்தேன் நீங்க ஸ்டேஜ்ல யூத் மீட்டிங் நடத்துறீங்க அப்போ ஒரு ஆள் வந்து ஸ்டேஜ்ல ஏறி உங்க நாக்கை வெட்டிட்டு போனாரு அவங்களுக்கு தெரியாது கரெக்டா வலிக்குது இப்படி ஒரு பிரயாசம் இருக்கு அவங்க அப்படி சொல்றாங்க. And last year when I went to Delhi and Calcutta a sister came to me and said that I saw in a vision that you are on a stage conducting a youth meeting and suddenly a man came on the stage and cut your tongue and she doesn't know what I was going through but she saw exactly the pain which I was enduring. ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறேன் அந்த அந்த பிரயாசம் போய் எத்தனையோ நாட்கள் ஆகிறது. And today I can say for sure that pain or that bind has gone for a long time இப்போ before. ஃப்ரீயாக பேச முடியுது. Now I can speak freely. இதே போல உங்களுக்கு நீங்களும் சொல்லுவீர்கள் எத்தனையோ சாட்சிகள். Similarly you all will have some testimony. நாம் தேவ பலத்தினால் காக்கப்படுகிறவர்கள். We are preserved by the strength of God. இந்த சபையை மெயின்டெய்ன் பண்ணுகிறது டாக்டரோ எக்சர்சைஸோ அல்ல. பரலோகமே மெயின்டெய்ன் பண்ணுகிறது. This church is maintained not by a physician or by exercise. It is a heavenly kingdom which is maintaining. இங்கே வந்து அடைக்கலம் பெற்றவர்கள் பாக்கியவான்கள். தேவ கர்த்தரே உங்கள் பரிகாரியா இருக்கிறார். Those who have come and taken refuge here, they are blessed because your Lord is your healer. அதை அனுபவித்தவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 இயேசுவே 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 நன்றி நன்றி தேங்க் யூ ஜீசஸ் பிரேஸ் வி பிரேஸ் யூ ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
திருவாக்கை நம்பி வருவீர் ஜனமே திருவாக்கை நம்பி வருவீர் ஜனமே மறுவில் யாருண்டு இயேசுவல்ல மறுவில் யாருண்டு இயேசுவல்ல தருவீர் இதயம் பூரணமாய் அவர்க்கே தருவீர் இதயம் பூரணமாய் அவர்க்கே இவரும் தன் ரட்சகரே ஆமென் இவரும் தன் ரட்சகரே குணமாவே நம் குணமாவே குணமாவே விசுவாசத்தோடு குணமாவே நகுணமாவே குணமாவே நகுணமாவே இந்த உலகமானது வாலிபர்களை பிள்ளைகளை வஞ்சிக்கிற உலகம் with young people and their children அது ஏமாற்றுகிற உலகம் and it is a world which deceives us நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு ஆவிக்குரியவர்களா இருந்தாலும் ஈஸியா உலகத்துக்கு பின்னாடி போயிடுறாங்க however spiritual our children is very easy they are vulnerable to this world அதாவது எதிர்ப்பு சக்தி இல்ல they do not have the power to resist aids வியாதி என்ன தெரியுமா aids வியாதி aids வியாதினா எதிர்ப்பு சக்தி இழக்கிறதான ஒரு வியாதி when we say the sickness called aids you will lose the immunity அப்ப அது போல தான் வர்ற எல்லா பாவத்தையும் வருக வருக என்று சொல்லி வரவே இருக்கிறாங்க வாலிபர்கள் all the sin that cometh forth the young people they welcome it அப்படி இருந்தாலும் even then கிருபையால் இந்த மாதத்தில் கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார் graciously the lord protected them அவருடைய சமூகத்தை விட்டு விலகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார் the lord protected them that they should not cease from his presence கன்வென்ஷன் நாட்கள்ல நம்முடைய யூத்ஸ் தான் வாலிபர்கள் தான் நிறைய பேர் வந்து வேலை செய்ய அதிகமாக வேலை செய்தார்கள் during the days of the convention our youth boys they came and they labored much சரீர பிரகாரமாக ஆவிக்குரிய பிரகாரமாக கிருபையாய் கர்த்தர் அவர்களை பாதுகாத்து வந்தார் the lord protected them both physically as well as spiritually அதற்காய் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 எத்தனையோ விசுவாசிகள் எத்தனையோ விசுவாசிகளுக்கு அவங்க வீட்டு பக்கத்துல ஃபெய்தோம் இல்ல for many believers they do not have a faithum near their house velinattukalla poninga america endru solugiram anga ethaniyo viswasigalukku pakkathula faithum illana maasathukku oru mura plane pidichitan pona faithum
flight pidichitam when we look at the people who are staying abroad for example in America if there is a believer they don't have a faitham nearby they have to travel just once in a month by catching an aircraft 1000 km thooram pakkathula faitham 1000 km the nearest faitham is around 1000 km by distance ana namakku ivlo pakkathula faitham irukku varadha manasu venanum but we have faitham so near but we don't have mind to come pastor thiyu thomas avargal munnal chief pastor avargal sonna na valibana irukumbodhu enakku kaas illadadanaala en petto rechikapadala nu solli na 14 km nadandirukken nan faitham And our former chief pastor, Pastor T. Thomas, used to say, because parents were not saved and as well I had no money, I used to walk to the faitham 14 kilometers each week. Appo namakku evlo vasathi irukku. We have lot of facilities. Ana pinmaatram dhaan vandirukku ippo vara manasilla. But we are into backsliding. We are not ready to come here. Mood irundha varuvom. Mood illana edho onnu solli veetla irundiruvom. If you have a mood then we will come here but if you don't have we will play some excuse and remain at home. Andha mood tharradhu yaar andha mood edukkuradhu yaar parisuthaviyanavara varadhe en magane indrikku kootathukku pogadhe. Who is the one who gives this good mood or who takes out this mood is it holy spirit saying not to come to the presence of god appo nam ellarum nandri ullavargala irukrom irukka vendum we should all be with a grateful heart ivlo pakkathula or faitham thandirukkaranam the lord has given a faitham very near to our house ethana viswasigal kenjiranga chief pastors kitta enga naatla vandha or faitham aarambinga ooliyakar illa wait pannunga wait pannunga wait pannunga many believers they are begging to the chief pastor saying come to our country please start a fellowship or a faitham over here but we have shortage of servants of god appo wait pannunga nu solitte irukrom we used to say please wait anal devan namakku ivlo periya oru sabaiye thandirukkar the lord has graciously given such a big faithom nalla vasadigalai thandirukkar he has given all good amenities nalla fan current panam aagaram பாய் நல்ல பிஏ சிஸ்டம் நல்ல ஐக்கியம் எல்லாவற்றையும் தந்திருக்கிற the lord has given us good fellowship good mats electricity good fan and everything which we need என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே oh my soul forget not all his benefits கர்த்தர் இவைகள் எல்லாவற்றையும் அடிப்படையான வசதிகளை பக்கத்தில் ஒரு ஃபெய்த்தோமையும் கர்த்தர் தந்திருக்கிறார் the lord has given us a good faithom nearby and all the basic amenities which we need அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி வாசல் பக்கத்துல தான் ஆசாரியர்கள் அந்த கூடாரத்தை சுற்றி பாளையம் இறங்குவார்கள் அரவுண்ட் தி டாபர்னாக்கிள் தி பிரீஸ்ட் தே வில் புட் தியர் டென்ட்ஸ் அரவுண்ட் அதுல வாசலுக்கு முன்னாடி இருக்கிற கூடாரத்துல தான் மோசே ஆரோன் எல்லாம் தங்குவாங்க அண்ட் ரைட் இன் ஃபிரண்ட் ஆஃப் தி கேட் ஆஃப் தி டாபர்னாக்கிள் மோசஸ் அண்ட் ஆரோன் வில் ஸ்டே அதே டைரக்ஷன்ல தான் மூன்று கோத்திரத்தார் இருப்பாங்க அண்ட் இன் தி சேம் டைரக்ஷன் தேர் வில் பீ 3 ட்ரைப்ஸ் அதே நேரத்துல ஆசிரிப்பு கூடாரத்தோட பின்பகுதிகள்ல கோத்திரத்தார் இருப்பாங்க அண்ட் ஆஸ் வெல் தேர் வில் பீ 3 ட்ரைப்ஸ் பிஹைண்ட் தி டாபர்னாக்கிள் அவங்க மோசே ஆரோனை அடிக்கடி பார்க்க முடியாது and they cannot see Moses and Aaron very often ஆனா அந்த கிழக்கு பகுதியில் கூடாரம் போட்டுக்கிறவங்க எல்லாரும் மோசே கதவு திறந்தா உன்ன பார்க்க முடியும் பக்கத்துல தான் இருப்பாரு and those who are in the east direction immediately when they open their house they can see Moses and Aaron straight away இது போல நாம எல்லாம் கிழக்கு பகுதியில் கூடாரத்தை வச்சது போல ஏனா அடிக்கடி chief pastor பார்க்கலாம் இரும்புலியூர் பக்கத்துல இருக்குது ஹெட் குவார்டர்ஸ் பக்கத்து நாம எல்லாரும் இவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்றவர்கள் likewise we are people in the east direction where we are very close to Irumbliur faitham we can meet the chief pastor very often and we can attend numerous meetings sarvadesiya convention attend பண்றதுக்கு எத்தனை வருஷமா காசு சேர்த்து வச்சு வாழ்க்கையில ஒரு முறை அதாவது கங்காவில குளிக்க போற மாதிரியும் ஹஜ் யாத்திரையில மக்காவுக்கு போற மாதிரியும் ஒரு வருஷமாவது இரும்புலூர் கன்வென்ஷன் போனோம்னு சொல்லிட்டு இவ்வளோ சேர்த்து வச்சு போயிட்டு வரோம் நமக்கெல்லாம் 10 ரூபாய் தான் அப்போ எவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்றவர்கள் there are people who gather money for a long time
just to at least pay one visit to the international convention, like people go on pilgrimage to take a dip in Ganges or to visit Hajj as a pilgrimage. There are people like that, but we have to just shed 10 rupees to go to Irumbliyur Faith Home. இத்தனை சலுகைகள் இத்தனை சலாக்கியங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். The Lord has given so much of discounts and so much of facilities. அதற்காய் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 இத்தனை மகத்துவமுள்ள பதவியே புழுக்களாம் எங்களுக்கு எத்தனை மாதையவு நின்றிருபை எத்தனை ஆச்சரியம் இத்தனை மகத்துவமுள்ள பதவியைப் பொறுக்கலாம் எங்களுக்கு எத்தனை மகத்துவம் தீரா மக்கள் தூராரி வீரா தூரா எத்தனை மாதையவு என் கிருபை எத்தனை ஆச்சரிய எத்தனை மாதையவு என் கிருபை எத்தனை ஆச்சரிய எத்தனை மாதையவு என் கிருபை எத்தனை ஆச்சரிய எத்தனை மாதையவு ஸ்தோத்ரம் இப்பொழுது சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் we are going to pray for certain things ஒன்று தேவன் நமக்கு சுகத்தை தந்தார் என்று நன்றி செலுத்துறோம் first we offer thanks to the lord because he gave us healing ஆனால் சபைக்குள்ளாக குணமாக்கும் வல்லமை சுகமாக்கும் வல்லமை பெருக வேண்டும் என்று ஜெபிக்க போகிறோம் and we are going to pray for an increase in the gift of healing in the church நிறைய பேருக்கு தெய்வீக சுகத்தின் மேல விசுவாசம் இல்ல many do not have faith on divine healing அதாவது உண்மை சொல்ல போனால் நம்ப கூடியது தெய்வீக சுகம்தான் and in short we can say that the one thing which you can rely on is divine healing in our room la na ezhuthi vecha sila pulli vivarangala vechirukiren hospital la thavarana treatment koduthu ethana per kolla podranga and I have certain points which written in my room that many people are killed in hospital because of wrong america vela அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில் நடந்த யுத்தத்தில் செத்தவர்களை விட ஹாஸ்பிட்டலில் தவறான ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஹாஸ்பிட்டலில் சாவரவங்க இல்லை தவறான ட்ரீட்மெண்ட் கொடுத்து சாவரங்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு வருஷம் சாவர எண்ணிக்கை ஜாஸ்தி மோர் தென் த பீப்புள் ஹூ ஆர் கில்ட் பை த வார் பிட்வீன் அமெரிக்கா அண்ட் வியட்நாம் people who die by wrong treatment is on the increase each and every year ஒவ்வொரு வருஷம் அந்த தொகை இருக்கு அது ஜாஸ்தியா இருக்கு every year the amount increases அப்ப நமக்கு ஆண்டவர் எவ்வளவு பாதுகாப்பு சிம்பிளா இயேசுப்பா சுகம் தாரும் அவ்வளவுதான் very simply when we ask jesus please heal me we are healed நமக்கு விசுவாசத்தை பழகல விசுவாசம் இல்ல அதனால தான் பயந்துறோம் இந்த உபதேசம்லாம் அன்ய சத்த மாதிரி இருக்கு and because we are not practiced in faith we very easily we get fear and this sound becomes a strange sound adanalae nam ellarudi viswasathai belapadutha vendum endru nam jebikkapogu we are going to pray that the lord should strengthen our faith and devanal direct ah undagukiradana oru sugam undu there is a direct healing which is from the lord appo bible la appadipattadana saatchigal aneega saatchigal undu there are so many witness in the bible ஒருத்தர் செத்து போயிட்டார் பைபிள்ல in the scripture a man died அவரை அடக்கம் பண்ணும்போது when they about to bury him குழி தோண்டிட்டாங்க they have also dug a pit body இறக்கناங்க they are descending the body அண்ணா எழும்பிட்டார் but he got up எப்படி how is that எப்படி எழும்பினாரு elisha
எலிசா செத்து போன எலிசாவை அங்க தான் அடக்கம் பண்ண அவருடைய எலும்பு அங்க குழியில இருந்துச்சு and it is the same place where they buried Elisha when he died and his bones were there அதெல்லாம் உண்மையா பொய்யா do you think whether it's true or false அதுக்கு வேற வியாக்கியானம் கொடுக்கறோமா do we have to give a different interpretation எங்க சர்ச் சாரி நான் படிச்ச காலேஜில் ஒரு ஃபாதர் சொல்லி கொடுத்தார் பைபிள் பைபிள் கிளாஸ் ஒரு 6 மாசம் நான் படிச்சேன் லயோலா காலேஜில் இந்த காலேஜ் லயோலா காலேஜ் வேர் ஐ ஸ்டடிட் தேர் வாஸ் எ லெக்சரர் ஹூ யூஸ்ட் டு டீச் பைபிள் பார்வோனுடைய நாட்கள்ல தண்ணி ரத்தமா மாறிடுச்சு இல்ல இந்த டேஸ் ஆஃப் ஃபாரோ தி வாட்டர் வாஸ் டர்ன்ட் டு ப்ளட் அந்த ஃபாதர் சொல்றார் கரையில சிவப்பு மண் இருந்துதாம் and that father said there was red soil in the bank of that sea adanal da red aichu and because of that it became red he said enak enna aachariyam theriyuma adu varuk red aagaliye appo da red aichu and the surprising thing is that it was not red until that time only when he tried to perform a miracle it became red po enamo solli vedathunde adisayangala kalapadam panna try pandran some they will try to say something and try to adulter or corrupt the scripture adhe laila college la padichit irukkum oru rc payan sonna bible la yesu thanneeren mel nadandar appdin solli irukku oru vela anga ice katti irundirukum and in the same laila college an rc boy he used to say to me that Jesus walked on water perhaps that place where Jesus walked would be of ice cubes appo na ketta appo peter eppadi moolginar oh amalla then I asked how did peter got submerged then he accepted oh is it so appo bible la ethane adhisayangal nadandirukku adha nam appadiye nambanum idu kartar thanda vedam there are many wonders which has happened in the scripture and we need to believe as it is because this is the word of god given by god himself oruthar ketar or christian kitta ey nee poi bible la nambriye yona vandu thimingalathudeya vaithukulla irundhu moonu naal irundhar andha vaithukulla janale illa moonu naal naatham pidicha vaithukulla indhu eppadiya uyirod irundhirpaar a man he asked a christian person of what bible are you believing it is all foolish because how can a person like Jonah be in the belly of a fish it will stink and there is no windows how can he breathe for 3 days appo andal sonnaru bible la திமிங்கலம் யோனாவை விழுங்கினது என்று சொல்லாமல் யோனா திமிங்கலத்தை விழுங்கினான் சொன்னா கூட நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னேன் and the person he replied if it is here it is written that Jonah was swallowed by a fish even a if it fish, is whale by a whale even if it is written the otherwise like Jonah swallowed a whale fish even then I will believe it நாம அப்படியே நம்ப பழகணும் we need to try and believe as it is நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் I am your healer அப்படியே நம்பணும் we need to believe as it is உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உனக்குள் இருக்கிற வியாதியை நான் விலக பண்ணுவேன் I will bless your food and water and I will cause your sickness to be removed from your body அப்படியே நம்பணும் we should believe as it is 40 வருஷம் வனாந்தரத்துல அவங்க எல்லாம் நடந்தவங்க வந்து தேவனே அவர்களை சாவுக்குட்படுத்தினாலே ஒழிய அவங்களுக்கு வியாதி வராது 40 days when the people of Israel they roam about in the wilderness unless it was God himself who gave them to death otherwise they never died அதே தேவன் தான் நம்மை பாதுகாக்கிறாரு the very same God he is the one who is protecting us also அப்போ பாருங்க இதில அதுல ஒரு அதிசயம் என்னவென்றால் இஸ்ரவேல் ஜனங்க இப்ப 10 வயசு பிள்ளைங்க எல்லாம் எகிப்துல இருந்து வெளிய வந்தாங்க and there is a miracle where people of Israel when they were there were children who were just 10 year old when they left the land of Egypt ma varshathukku oru muraiyavadhu nama dress vaanga porom we at least buy one dress in a year vanandrathila egyptla dress pottu dhaan adutathu dress vaangnadhu kanaan desathila dhaan and they were clothed when they left the land of Egypt in the wilderness and they changed their raiment only when they reached the land of Canaan vanandrathila textile kada kediyadhu there is no textile showroom in the wilderness இந்த 10 வயசு பிள்ளை கானான் தேசத்துக்கு போய் சேரும்போது என்ன வயசு இருந்திருக்கும் the 10 year old child when he reaches the land of Canaan what would his age be 50 வயசு 50 years dress என்ன இருக்கும் 10 வயசு பிள்ளை போட்ட dress 50 வயசுக்கு எப்படி ஃபிட் ஆயிடுச்சு how come the dress for a 10 year child will fit a 50 year old person எல்லாம் தையல் எல்லாம் பிரிஞ்சிருக்கும் வளர வளர all the stitching would have come out அப்ப என்ன நடந்துருக்கும் தெரியுமா you know what would have happened இவங்க வளரும்போது dressம் வளர்ந்திருக்கும் when they grow up even the dress would have expanded வேற வழி இல்ல there is no other way அப்ப உங்க வஸ்திரங்கள் பழமை ஆகவில்லை அப்படிதான் இருக்கு It is mentioned that their garments were not worn out என்ன அர்த்தம் 40 வருஷம் அதே dress தான் போட்டுதாங்க 10 வயசு பிள்ளையா இருந்த dress அதே வளந்து வளந்து நாள் கூடவே வளந்துருச்சு for 40 years they were wearing the same dress when they were 10 years old what they were wearing it also grew up when they also grow சச்சச்ச அப்படி எல்லாம் எப்படி நடக்கும் சார்
How can this be possible? அது வேற ஏதாவது வியாக்கியானம் இருக்கும். There might be some other interpretation. இப்படி தான் நம்மளுடைய கோணலான புத்தி ஓடும். Our mind will go in such a crooked thinking. அப்போ தேவன் செய்கிற அதிசயங்களை இயற்கை கப்பாற்பட்ட அதிசயங்களை அப்படியே நம்பக்கூடிய ஒரு விசுவாசம் தரணும். The Lord should give us a faith to, in order to believe all that supernatural wonders with the Lord performed. இப்போ ஒருத்தர் வந்து சாட்சி சொல்றாருன்னு வெச்சுக்கோ. Assuming a person comes here to share a witness. எனக்கு ஒரு பல் இல்லாமல் இருந்தது. I didn't have a teeth. காலையில எழும்போது திடீர்னு பார்த்த பல் வந்தது. Suddenly when I woke up in the morning I saw that the teeth has appeared again. இப்படி சாட்சி சொல்றன்னு வெச்சுக்கோங்க. Assuming he gives a testimony like this. நம்ம மைண்ட் என்ன தெரியுமா சொல்லும்? What will our mind say? ஒண்ணு அந்த தப்பான இடத்துல தேடி இருப்பாரு. One, he might have searched for his teeth in a wrong place. ஓட்ட இருக்கிற இடம் மாறி போயிருக்கும் அவர் மாறி யோசிச்சிருப்பாரு. The place where there was no tooth, he might have thought it in a wrong sense. இல்லைனா பொய் சொல்லியிருப்பாரு. Otherwise, he is saying a lie. இல்லைனா அந்த பல் எங்கேயாவது பெண்ட் ஆகி உள்ள போயிருக்கும் காலில் திருப்பி பொசிஷனுக்கு வந்திருக்கும் அதை போய் பல்லுன்னு சொல்லியிருப்பாரு. Otherwise, the teeth, it would have bent itself during the night and it would have come back to its original position that he might think it is lost. இப்படிதான் வியாக்கியானம் பண்ணுவோம் ஒழியா. ஆண்டவர் இவ்வளவு பெரியவர் அப்படின்னு சொல்லவே மாட்டோம். We will try to interpret in this way rather not saying oh the Lord has performed a wonder. ஏனா அது நம்ம கண்ணால இதுவரைக்கும் பார்த்தது இல்ல. Because we have not seen this by our naked eye. அதுதான் நம்முடைய அவிசுவாசம். That is unbelief. வேதத்துல உள்ள வார்த்தைகளை நம்ப முடியல. We are unable to believe the word of God. இதை சொல்லி இருக்கிற ஞாபகம் இல்ல. I'm not sure if I have shared with you. ஒரு சின்ன பிள்ளை ஒரு நாள் பைபிள் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது டீச்சர் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க செங்கடலை எப்படி கடந்தார்கள் என்று. And to a small child the teacher was teaching how the people of Israel crossed the Red Sea. Teacher ku bible mele nambikai ana teach pananum kadame irukku anala solli kudukuraanga. Teacher doesn't have any faith on the bible but because it is a duty to teach he is teaching. But teacher sonnanga and sengadale aandavar pilandu and vettan tharaiyila appadiye nadandu ponaanga. And the teacher said the Lord separated divided the Red Sea and the people walked on a dry land. Odana pilla kai thatta aarambichu. And immediately the child started clapping. But teacher kada ipo edhukku kai thatra ipo. And teacher asked why are you clapping? Illa miss எப்படி இல்ல மிஸ் அந்த கடல் அப்படியே பெரிய கடல ரெண்டா பிளந்து இப்படி நடக்கறாங்க ஆச்சரியமா இருக்குல்ல மிஸ். Is it not very surprising teacher because the sea is divided and the water is standing as a walls and they are walking in the midst of it. அப்போ டீச்சர் சொன்னாங்க அது இல்ல உண்மை. உண்மை என்ன தெரியுமா முட்டி அளவுக்கு தான் தண்ணி இருந்தது அதுல நடந்து போயிருக்காங்க பைபிள்ல கொஞ்சம் மிகப்படுத்தி அப்படியே எக்ஸாஜரேட் பண்ணி பேசி இருக்காங்க பிள்ளை அப்படியா அப்படி நம்பிடுச்சு. And the teacher replied no it is not something like that the, perhaps the water was just to a height of the knee height so people would have easily walked on this in the bible it is too much exaggerated and the child said oh ho is it so konja neram pottu the teacher thirupi kadha solumbo thirupi kai thatta aarambichathu again when the teacher was continuing with the story the child started clapping ipo edhukku kai thattra now she asked why are you clapping illa miss mutti aluva thannila ithana egyptir moolgi setitaangale adhu dhaan miss and the child replied in the knee height of water all the egyptians were submerged and killed appa and the pillayude manasu paaru appadiye nambudhu and the mind of the child was ready to accept everything as it is devan vedathil ezhudirukkira satyangal appadi நம்பணும். We need to believe the truth which is written in the scripture as it is. இயேசு மரித்தோரை எழுப்பினார். Jesus quickened the people who are dead. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். He turned the water to wine. குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார். He healed the leper. பழைய ஏற்பாட்டில் சூரியனை நிறுத்தினார்கள். And in the Old Testament it says the sun was made to stand in a position. ஐந்து அப்பங்களை வைத்து 5000 பேரை இயேசு போஷித்தார். With five bread the Jesus gave food to 5000. எத்தனையோ வியாதியஸ்தரை அவர் சுகமாக்கினார். He has healed numerous sick people. ஆதி நூற்றாண்டில் கர்ச்சீஃப் வச்சு சீஷர்கள் சுகமாக்கினார்கள். And in the first century using a kerchief they healed disciples healed many people. நிழல் பட்டு சுகமாக்கினார்கள். Even by the shadow people are healed. ஜெபிக்க கூட அப்படியே நடப்பாங்க அப்படியே அந்த நிழல் பட்டு சுகமாயிடும். They will not even pray when they will walk their shadow will fall on the ground and people will be healed. இதெல்லாம் பொய் அல்ல. All these are not false. இது 100க்கு 100 உண்மை.
100% they are true. என்று நம்புகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்க. Those who believe like that, please put up your hands. இந்த விசுவாசத்தை நம்முடைய பிரச்சனை வரும்போது பயிற்சி செய்ய கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும். May the Lord strengthen our faith that we might practice this faith even when we go through trial. நமக்குள் இருக்க அந்த அற்ப விசுவாசத்தை கர்த்தர் மாற்ற வேண்டும். The Lord should change the little faith which we have. இல்லாத வழிகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிற விசுவாசம் பெருக வேண்டும். Our faith should increase on the Lord who calls thing which is not existing. உண்டாக கடவுது என்று சொன்னால் ஒன்றுமில்லாமையிலிருந்து அவைகள் உண்டாயிற்று. When he said let it be created, it was formed from nothing. அந்த விசுவாசம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் முடிந்தால் முழங்கால் படியுங்கள். Those who say we need such a faith, please kneel down. அப்படி நாம் விசுவாசித்தால் மறுபடியும் ஆதி நூற்றாண்டின் அதிசயங்களை நம்மத்தில் காணலாம். If we believe in that way, we shall see all the wonders which are performed in the first century. நம் எல்லாருடைய விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். The Lord should strengthen the faith of all of us. அந்த சின்ன பிள்ளை போல அப்படியே நம்பும்படியாக கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். The Lord should strengthen that we should believe like that small child. ஜெபம். Let us pray. ஆண்டவரே, நீர் எங்களை நேசித்து உம்முடைய வேதத்தில் எத்தனையோ அதிசயங்களை எழுதி வைத்திருக்கிறீர். இதை நம்பும்படியாக விசுவாசத்தையும் தந்திருக்கிறீர். இப்போதும் கைகளை உயர்த்தி காட்டினோம் ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய பிரச்சனை நேரத்தில் சில நேரங்கள் நாங்கள் பயப்படுகிறோம், தயங்குகிறோம், வேதத்தில் உள்ள அதிசயங்களை மறந்து விடுகிறோம், மாம்சத்தின்படி தீர்வை தேடுகிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. இன்றைக்கு கை உயர்த்தின எல்லாரும், இப்பொழுது முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற எல்லாருக்கும் உம்முடைய விசுவாசத்தின் ஆவி, தேவகுமாரனின் விசுவாசம் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமலிருந்து உருவாக்கக்கூடியதான, தேவனை நம்புகிறதான அந்த விசுவாசத்தை நீர் தர வேண்டும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் நீர் எங்கள் மத்தியில் அதிசயங்களை செய்யத்தக்கதாக, எத்தனையோ தீராத நோய்களை குணமாக்கக்கூடியதான வல்லமையை நீர் எங்கள் மத்தியில் ஊற்ற வேண்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் வாரடி பட்டீர் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளின் வல்லமையினால் நீர் எங்களை குணமாக்கி அந்த வல்லமை ஆண்டவரே எங்களுடைய சபையில் பிள்ளைகளின் அப்பமாய் மாற்றப்பட்டு இந்த மாதத்தில் அதிசயமான காரியங்களை அனுபவிக்கும்படியாக நீர் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. Thank you, Lord. Stotram Yesuve, Stotram Yesuve, Stotram Yesuve. Oh, Rabba Kashatudankara Mankalaniana Mankatuda. Yesuve, Engudi Viswasate Belapuritum, Engudi Viswasate Ganapuritum Mandavare, Viswasate Belapurita Kudi Vasanangalari Tarave to Mandavare, Viswasam Kelvina, Varum and Resonire, Apri Viswasate Belapurita Kudi Vasanate, Kedka, Engudi Sevigal Terand Taru Mandavare. Thank you, Lord. We thank you, Jesus. We praise, we praise, we praise you. நம்மத்தில ஒரு ஊழியக்கார சிஸ்டர் இருக்கிறாங்க. There is a sister. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கீழே விழுந்தாங்க. And 2 years before she fell down. அதனால முதுகெலும்புல ஒரு பாதிப்பு. And she has a pain in her backbone. சரியா கீழே உட்கார முடியல. She cannot sit down properly. சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கறாங்க. She is seated in a chair. இந்த faith home-ல பிள்ளைகளின் அப்பம் இருப்பது உண்மையா இருக்கும் என்றால், if it is true that the children's bread is found in this faith home, கர்த்தர் அவர்களை சுகமாக்க வேண்டும். The Lord should heal her. ஏன் headquarters-ல இருந்து இங்க அனுப்புனாங்க? Why have they sent her from the headquarters to this en kartar anupunar? Why did the Lord send her? Inge sugathai perumbadiyaga, in order to receive healing here. Thirumbi pogumbodhu avargal tharail utkara kudiya belathai pettukolla vendum. When she goes back, she should receive a strength to sit down. Kumaran vidugalai akkinal meyagave vidugalai aavirgal. The son shall set you free, you shall be free indeed. Avargal tharumugalal gunamaro, for his stripes we are healed. Avare nambiravargal pragasam adaindargal vettapattu poradillai. Those who trust upon him are enlightened, they are never put to shame. Jeeva அப்பம் நானே. I am the bread. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். I am the resurrection and life. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். He that believeth in me shall live even though he is dead. இந்த வசனங்களை உரிமை பாராட்டி கர்த்தர் சுகத்தை தரும்படியா ஜெபம்னுவோமா? Using all these verses, let us pray for a healing. ஆண்டவரே, நீர் பலப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய மகளை நீர் பலப்படுத்தும். ஆண்டவரே, நீர் உயிர்ப்பியும். ஆண்டவரே, அந்த சரீரத்தில் இருக்கிறதான எல்லா கட்டுகள் இயேசுவின் தழும்புகளின் வல்லமையினால் உடையட்டும். இயேசுவின் தழும்புகளின் வல்லமையினால் உடையட்டும். நிமகரா ஷபானமான ராதுனா இயேசுவே. Thank you, Jesus. Yes, sir.
அந்த வியாதிக்கு பின்னாடி ஒரு வல்லமை உண்டு. There is an evil spirit behind this. அந்த வல்லமை கட்ட கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். The Lord has given us authority to bind that. பூமியில் எவைகளை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும். That which you bind on this earth will also be bound in heaven. இயேசுவின் நாமத்தில் அந்த முதுகை கட்டி வைத்திருக்கிற வல்லமை கட்டி ஜெபமண்ணுவோமா. In the name of Jesus we will bind the evil spirit which is causing the சரீரத்தில் இருக்கிற கட்டு அவிழ்க்கப்பட வேண்டும். That bind should be broken which is in that body. பூமியில் எவைகளை கட்டி அவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டி அவிழ்க்கப்படும். That which is set loose on this earth will also be set loose in the heavenly kingdom. Yamakarana makatudai samana karan netru sanduri amruga sankorya najurama santulankaramania. Yesu Jesus andavare belapaduthu mandavare belapaduthu mandavare belapaduthu mandavare parisuthapaduthu mandavare சுத்தகரியம் நேசரே நீக ரம்த லாங்கரா சக்தி கர மங்கரா துரா. Thank you Lord, thank you Jesus, praise ஸ்தோத்ரம் இயேசுவே, ஸ்தோத்ரம் இயேசுவே. ஓ ரமங்கல கதித பக்கர மங்கல துடம் கர மௌஷபானா துடா. Thank you Jesus, praise Jesus, praise, praise. Oh Rama Shabakatuda, thank you Jesus, thank you Jesus, we praise you Lord, stotram Yeshua. Uyirpikum vallamaye nammai uyirpikum vallamaye, uyirpikum vallamaye nammai uyirpikum vallamaye. இறைவான ஜீவானிதே ஏது மரித்தோரை உயிர்ப்பேக்குமே. இறைவான ஜீவானிதே ஏது மரித்தோரை உயிர்ப்பேக்குமே. உயிர்ப்பேக்கும் வல்லமையே நம்ம உயிர்ப்பேக்கும் வல்லமையே, உயிர்ப்பேக்கும் வல்லமையே நம்ம உயிர்ப்பேக்கும் வல்லமையே. நிறைவான ஜீவானிதே சச்சிதாகரமான இக்க தூசியா தூர்பினா மஸ்து பிரிபம்பிஸ்தோம் மே லட்டு ராந்திரா நிக்க ரூசியா தூரிபினா கத்துடம் கலமங்கரானே மானாந்துரா. கர்த்தர் சுகத்தின் வேலையை ஆரம்பித்திருக்கிறார். The Lord has commenced the work of healing. கர்த்தர் அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற ஜீவன் உள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து நீங்கள் ஆக்கிற்று. The law of spirit of life in Christ Jesus has set me from the law of sin and death. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? Do you know the meaning of it? மரணத்திற்கு வியாதிக்கு ஒரு பிரமாணம் உண்டு. There is a law for sin and death. அந்த குறிப்பிட்ட இடத்துல வலி பெருகும். And in a particular spot the pain will increase. குறிப்பிட்ட இடம் பொங்கும். And that particular spot will swell. தொட்டு பார்த்தா கொப்பளம் இருக்கு. If you touch and see there will be a boil. இது என்ன வியாதியா இருக்குமோ? You might think what manner of sickness is this? அது பயப்படுத்தும். And it will cause you to fear. பைபிள் என்ன சொல்லுகிறது? But what the scripture say? அந்த மரணத்தின் பிரமாணத்திலிருந்து கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலை ஆக்கிற்று. The law of spirit of life which is in Christ Jesus has delivered me from the law of sin and death. இதை நம்பும் பொழுது when you believe this அந்த இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினதான் அந்த ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் நம்முடைய வியாதி இருக்கிற இடத்துக்கு போய் அங்கு அது கிரியை செய்யும். The law of spirit of life which quickened the same Jesus and caused him to resurrect will go into that particular spot and it will start working. And the weakam kurayam. That swelling will reduce. And the vedanai kurayam. The pain will reduce. And the arigurugal maarum. And all the symptom will change. Yen. Why? Yesu than uyirthezhudhalum jeevanumai irukkirar. Because Jesus is the resurrection and life. Maraname un koor enge. Oh death, where is your sting? Paadalathai maranathai vyadhiyum jeithavar nammudaiya Yesu. Oh Jesus, the one who overcome all the sin, sickness,
hell and death. இந்த ஜெபத்திற்கு பதில் அளித்து கர்த்தர் சுகமாக்கும் வேலை அந்த சரீரத்தில் ஆரம்பித்திருக்கிறார். Answering our prayer, the Lord has commenced his work of healing in that body. விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக திருவள்ளூர்ல ஒரு சின்ன பையனுக்கு கேன்சர். Next in Thiruvallur Faitham we have a small boy suffering with cancer. ஒரு விசுவாசி பையன் தான். He is a son of a believer. அவனுடைய பேர் வந்து ஜெனுவல் ஸ்டுவர்ட் துரை. And his name is ஜெனுவல் ஸ்டுவர்ட் துரை. 12 வயசு தான் கேன்சர். யோசிப்பார். He is just 12 years old suffering from cancer. கர்த்தர் அவனுக்கு பூர்ண சுகத்தை தரணும். The Lord should give him perfect healing. ஒரு முறை நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒருவேளை மவுண்ட் சபையாருக்கு கேன்சர் வியாதியை சுகப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை தந்திருப்பார். If you remember once I said the Lord might have given the power to heal cancer patients. நிறைய கேன்சர் செய்தி வரும்போது நம்ம யோசிக்கணும், ஏன் ஆண்டவர் இந்த தகவல் எல்லாம் எங்களுக்கு தராரு? When you get lot of news about people suffering in cancer, you need to think why the Lord is giving such news to us. சபையாரே, உங்களுக்கு கர்த்தர் அந்த வரத்தை கொடுத்திருப்பார் என்றால் அந்த வரத்தை அனல் முட்டி எழுப்ப வேண்டும். Congregation, if the Lord has given you that gift, you need to quicken it, kindle it. இந்த நாட்களில் இயேசு இந்த பூமியில் இருந்திருப்பார், திருவள்ளூருக்கு போயிருப்பார் என்றால் கண்டிப்பா அந்த பிள்ளை எழும்பி இருக்கும். In these days, if the Jesus would have been living among us, he would have gone to that Thiruvallur and the child would have lived. அந்த இயேசு இன்றைக்கு எங்கே இருக்கிறார்? Where is that Jesus? அவர் அதரிசனமானவராக மாறினதனால வல்லமை குறைந்து விட்டதோ? Is it because he is invisible, his power has reduced? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். He is unchanging yesterday, today and forever. இப்பொழுது இங்கே ஜெபிக்கும்போது, when we pray right now here, கர்த்தருடைய வல்லமை அந்த பிள்ளை அங்கே தொட வேண்டும். His power should touch that child right now. அந்த வியாதியை உருவாக்கினதான அந்த அந்த ஆவிகள் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். All the evil powers which created that sickness should be destroyed. விசுவாசத்தோடு ஜெபம். With faith let us pray. ஆண்டவரே, நீர் கிருபை தர வேண்டும். ஆண்டவரே, திருவள்ளூரில் இருக்கிறதான அந்த பிள்ளையை நீர் தொட வேண்டும். ஜெனுவல் ஸ்டுவர்ட் துரையை இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். அந்த கேன்சர் வியாதிக்கு பின்னாடி இருக்கிறதான அந்த தீய சக்திகளை இயேசுவின் தழும்புகளின் வல்லமையினால், இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால், இயேசுவின் நாமத்தின் வல்லமையினால் கட்டுகிறோம், கட்டுகிறோம். ஆண்டவரே, இந்த சரீரத்துக்குள் இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படட்டும். ஆண்டவரே, 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 உம்முடைய நாமத்தை விசுவாசிக்க எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும். ஆண்டவரே, ஈராம் தரம் திடம் கத்திடா கல்கிரி சங்கிரிதா சிபாலா மாலா சூரா. ஆண்டவரே பலப்படுத்து, ஆண்டவரே பலப்படுத்து, ஆண்டவரே பரிசுத்தப்படுத்து. உம்முடைய வல்லமையை தாரும். ஆண்டவரே சுத்திகரியும். ஆண்டவரே நீராம் பல கர கத்திரா கர மாலா. Thank you, Lord. We thank you, Jesus. Stotram Yesuve. Stotram Andavare. Stotram Yesuve. Stotram Yesuve. நிறைவான ஜீவன் உண்டாகட்டும். மரித்தவர்களை எழுப்புகிற கர்த்தாவே, உம்முடைய வல்லமையின் கரத்தை நீட்டும். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும். ஆண்டவரே, ஓ ரமா ஷப கரம கத்திரம் கரம கரமானி அதுரே. ஓ ரமா ஷப கரமானி அதுரே. Thank you, Lord. We thank you, Jesus. We praise, we praise you. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை நீர் வெளிப்படுத்தும். பெற்றோருடைய விசுவாசத்தை பலப்படுத்தும். அந்த பிள்ளையுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும். தரிசனத்தில் நீர் வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே, thank you, Lord. We thank you, Jesus. We praise, we praise you. Thank you, Jesus. We praise you. கண்களை மூடிக்கொண்டே இருங்கள். Keep your eyes closed. இயேசுனுடைய முதுகுல ஒரு பெரிய அநேக வாறுகள் உள்ளதான ஒரு சாட்டை எடுத்து அடிக்க போகிறார்கள். And they are going to smite on the back of Jesus with a stripe with full of hooks. சொல்லுவார்கள், அந்த நாட்களில் இருக்கிறதான அந்த சாட்டையில எத்தனையோ வாறுகள் இருக்கும். 12 வாறுகள் இருக்கு ஒரு சாட்டல, ஒரு கைப்பிடிக்குள்ள. And in that whip or the stripe there will be so many hooks in that one whip. So many whips in that scourge. So many whips in that scourge. அப்போ அந்த அந்த ஒவ்வொரு வார்ல எத்தனை கொக்கிகள் இருக்கும். And in each whip there will be some iron hooks. அப்போ ஒரு அடி அடிக்கும்போது கிட்டத்தட்ட 50 கொக்கிகள் வந்து முதுகுல வயித்துல எல்லாம் போய் பதியும். When they smite on the back, around 50 hooks that will come and it will get inside the flesh. அதை இழுக்கும்போது தான் கோடு கோடாக சதை அது
சதை கிழிக்கப்படும். When you pull it out, it will make furrows on the back. அப்ப அதை பற்றி தான் பைபிள்ல சொல்லுது. அவருடைய தழும்புகள் கையில இருக்கிற அந்த தழும்புல இல்லது, இங்கிலீஷ்ல ஸ்ட்ரைப்ஸ், வரி வரியா வந்த தழும்புகளால் குணமானீர்கள். Concerning that stripes, it is mentioned in the scripture because of pulling of that hook and by which we are healed. கண்களை மூடுங்கள். Let us close our eyes. இப்ப இயேசுவின் சரீரம் நல்லா இருக்கு. And the body of Jesus is now well. ஆனா இப்போ ஒரு சாட்டை எடுத்து அடிக்கிறாங்க. Now they are taking a scourge and they are whipping him. அதை இழுக்கும் போது அந்த வரி வரியாக அந்த கோடு தெரியுது. And when they are pulling it, you can see all the stripes. அதுல ஒரு ஓட்ட, அது கோடல்ல, அது ஒரு டிப்ரஷன். அந்த அவருடைய சரீரத்துக்குள்ள அது அப்படி பதியுது அப்படி. And it is not just a line, it is like a furrow made on his back. அப்போ அந்த அங்கேந்து வருகிற ரத்தத்தினால், அந்த தழும்புகளால் நம் குணமானோம். And from the blood which is oozing out from that stripes, we are healed. கண்களை மூடுங்கள். Keep your eyes closed. இப்ப அந்த சாட்டை எடுத்து பலார்னு ஒரு அடி அடிக்கிறாங்க. And just assume they are whipping him with that scourge. இப்ப இழுக்கறாங்க. Now they are pulling it. அப்படியே கிழியுது இயேசுவின் சரீரம். And the body of Jesus is being torn. அந்த வாரடியினால் நாம் குணமானோம். By that stripe we are healed. அந்த வாரடியினால் அந்த பிள்ளை குணமாக்கப்பட்டது. By that stripe the child has been healed. அவருடைய தழும்புகளால் குணமானோம். By his stripes we are healed. அதை தரிசித்து விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள். Keep praising, having belief on that. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. இயேசுவின் தழும்புகளால் சுகம், இயேசுவின் தழும்புகளால் சுகம், இயேசுவின் தழும்புகளால் விடுதலை, இயேசுவின் தழும்புகளால் விடுதலை, இயேசுவின் தழும்புகளால் சுகம். Thank you Jesus. Yes, Lord. Thank you Jesus. அப்பா ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Lord, we thank you Lord, we thank you Jesus, we praise, we praise, we praise you. Thank you Lord, we thank you Jesus. கர்த்தர் தந்த சுகத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தெய்வீக சுகத்துக்கா இவ்வளவு நேரம் நம்ம செலவு பண்ணோம். We have spent much time for this divine healing. இது வீண் போகாது. It will not go in vain. இந்த ஜெபத்தின் மூலமாக, through this prayer, இந்த ஸ்தோத்திரங்கள் மூலமாக, through this praise, இந்த விசுவாசத்தின் மூலமாக, by our faith, இந்த பாடல்கள் மூலமாக, by our songs, இந்த வசனங்கள் மூலமாக, through all the verses, இந்த வெளிப்பாடுகள் மூலமாக, through all the revelation, அப்பம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. The bread is on the increase. இது ஒரு தெய்வீக பேக்கரியாக மாற்றப்பட்டிருக்கிறது. It is going to become a divine bakery. பிள்ளைகளுக்காக கர்த்தர் அப்பத்தை வைத்திருக்கிறார். The Lord has kept bread for his children. ஆனால் இப்படி பேர் சொல்லப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, யார் யாரெல்லாம் நம்மத்தில் வியாதியோடு இருக்கிறார்களோ, not just the people who are mentioned by names but all all the people who are sick in the midst of us, பிள்ளைகள் என்று யார் யார் அழைக்கப்படுகிறார்களோ, all those who are called as children, எந்த வியாதியா இருக்கட்டும், whatever manner of sickness it might be, ஒரு மருந்து போடு, அந்த ஒரே அப்பம் எல்லா வியாதிகளை குணமாக்கும். That one bread will heal all the sickness. விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். போன வாரம் ECR-ல கோட்டை காடுன்னு சொல்லி மரக்கானம் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு, அங்கே மூன்று நாள் கன்வென்ஷன் நடந்தது. Last week in a place called Kottekadu in ECR road we had a convention. நீங்க நம்ப மாட்டீங்க, குறைந்தபட்சம் 1500 புதிய ஆத்துமாக்கள் வந்திருப்பாங்க. You may not believe but at least 1500 new souls came there. விசுவாசிகள் 300 பேர் தான். Believers were just 300. அவ இத்தனை ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வந்தார். The Lord has graciously given so many new souls. அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்க வேண்டும். The Lord should save everyone. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்,
Stotram, 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 Stotram. In the varam, Uthankarain soli or oorla convention irukku. In this week we have a convention in a place called Uthankarai. Adu Velur lirundu or 30 km doorathil irukku. It is around 30 km from Velu. Vangiyum aneega aathmaakkalai karthar kondu andha kootangalai aashirvadhikka vendum. Even there the Lord should bring many new souls and bless all the meetings. Adarkai karthare stotripom. Stotra 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 Stotram, 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 Stotram. வெள்ளிக்கிழமை ஒரு லீவு நாளா இருக்கிறபடினால் வூர்ஹீஸ் காலேஜ் னு சொல்லி வேலூர்ல ஒரு காலேஜ் உண்டு. Because Friday is a holiday, there is a college named Whois College. Anga and the Whois College la or youth meeting, or naal youth meeting nadakka pogirathu. We are planning to conduct a youth meeting on that Whois College for one day. Veli sabayar adai olungupaduthi and the college nudaiya nirvagathar adai olungupaduthi ஊழியக்காரர்களை நம்முடைய சபையிலிருந்து அழைத்து இருக்கிறார்கள். And people from some other denomination have organized that youth meeting and they have invited our servants of God to conduct it. கர்த்தர் அந்த யூத் மீட்டிங்கை ஆசீர்வதிக்க வேண்டும். The Lord should bless that youth meeting. அநேக கிறிஸ்தவ வாலிபர்களையும் மற்ற வாலிபர்களையும் கொண்டு வந்து அவர்களை இரட்சிப்புக்குள் நடத்த வேண்டும். Lord should bring many youths who are Christians and non-Christians and lead them into salvation. அந்த யூத் மீட்டிங்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக 100 ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 சோத்ராம் 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 ஸ்தோத்ராம் 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 கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை தந்திருக்கிறார். The Lord has given us a new month. கடந்த 9 மாதங்களில் கிருபையாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். For the past 9 months the Lord has graciously protected us. இந்த 10th மாதத்தை காணும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். And the Lord has provided us grace to see this 10th month. அதற்காக நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ராம் 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 இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் தான் நம்முடைய சபையை நடத்த வேண்டும். Throughout this month the Lord himself should lead this church. கடந்த மாதத்தில் நம்மை நடத்தினாரே இந்த மாதத்திலும் நம்மை நடத்த வேண்டும். The Lord who led us in the last month should also lead us during this month. குறிப்பாக நம்ம இத்தனை நூற்றாண்டுகளாக சபையை நடத்தி 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 இப்போ நாம் வந்திருக்கிறது கானான் தேசம் பக்கத்துல வந்துட்டோம். And in particular the Lord has led this church for centuries but now we are the generation who have come to the land of Canaan very near கண்ணுக்கு தெரியாது ஆனால் சியோன் எருசலேம் சமீபமா இருக்கிறது we cannot see by our naked eye but Zion and new Jerusalem is very near அதே நேரத்துல அந்த சியோனையும் எருசலேம் சுதந்திரிக்க கூடாதபடிக்கு ஏழு ஜாதிகள் எத்தனையோ வகையான பிசாசுகள் தடை செய்யும்படியாக எழும்பி கொண்டிருக்கிறது and at the same time that we should not inherit Zion and new Jerusalem seven nations and many manner of evil spirits are rising against us அதன் அர்த்தம் கானான் கிட்ட வர 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 இயேசுண்டி வருகை சமீபமாய் வர வர
யுத்தங்கள் பெருகும் போராட்டங்கள் பெருகும் and that means when Canaan comes very near, Zion and New Jerusalem comes near, we will have more strife and wars ஆனா சபையாரே நாம் பயப்பட கூடாது but oh congregation we should not fear தேவன் நம் நடுவில் இருக்கிறார் because the Lord is in the midst of us எகிப்திலிருந்து நம்மை புறப்பட செய்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் the Lord who caused us to journey out of Egypt is with us எத்தனை பேர் விசுவாசமா இருக்கிறோம் how many of us have the faith நிச்சயமாக என்னை கானான் தேசத்திற்குள் கொண்டு போவார் surely the lord will lead me into the land of canaan அந்த ஏழு ஜாதிகளை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார் the lord is going to help us to emerge victorious among this seven nations and the niral and the jaadigal mel irunda niral neekapattirukkirathu the shadow which was upon the seven nation is removed kartar anda vallavagala nammudaiya karathil oppadaithirukkira the lord has surrendered all the spirits in our hands inda maadathil yuddhangal undu anal periya jayamum undu this month we will have battles but we will also have victory viswasathodu karathai uyarthuvomaga with faith let us put up our hands porattam vandalum varattum kartar jayathai vaithirukkira life may come but the lord has appointed victory for இஸ்ரவேல் ஜனங்களை போல அவர்கள் ஜெயத்தில் பிரபலமானவர்கள் and we are Pentecostal people like the people of Israel who are famous in victory விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் நீதிமொழிகள் 20 அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசியுங்கள் Let's read Proverbs chapter 20 first 4 verses திராட்சரசம் பரியாசம் sorry உபாகமம் நீதிமொழிகள்ல sorry உபாகமம் 20 அதிகாரம் Deuteronomy chapter 20 first 4 verses நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி இஸ்ரவேலரே கேளுங்கள் இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள் உங்கள் இருதயம் துவள வேண்டாம் நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம் உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும் அல்லேலூயா அப்போ நீங்கள் நிறைய ரதங்களை பார்க்கும்போது பெரிய சேனையை பார்க்கும்போது ராட்சதர்களை பார்க்கும்போது பயப்படாதீங்க and the lord says do not fear when you see chariots people and many such giants ஆசரியர்களை கூப்பிட்டு சொல்ல சொல்றார் ஆண்டவர் call the priest and they have to say this to the people இங்க நான் தான் ஆசரியன் நான் ஊழியக்காரர்கள் நாங்கெல்லாம் உங்களுக்கு சொல்றோம் பயப்படாதீங்க here all we servants of god should look at you and say fear not யுத்தம் உண்டு you will have battles ஆனால் இதுவரைக்கும் உங்களை ரட்சித்த தேவன் எகிப்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணின தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் the lord who brought you out of the land of egypt is with you ஆகையால் இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு இருக்க போகிறார் on the basis of all these verses the lord is going to be with us throughout this month விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் சோத்ரம் 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 சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா 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 சோத்ரம் 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 சோத்ரா 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 சோத்ரம் தாம்பரத்தில் இருக்கும்போது when I was in தாம்பரம் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பை வைத்து ஜெபிப்போம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜெப குறிப்பை வைத்து மாதம் முழுவதும் எல்லா பாயிண்ட்டுக்காக அந்த அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக நம்ம ஜெபிச்சுட்டே இருப்போம் we will have a very specific prayer point and we will keep praying for that throughout the month அது எப்படி ஆரம்பித்தோம் என்றால் the way we commenced it ஒரு வாலிப பிள்ளை ஒரு நாள் ஒரு சொப்பனம் பார்த்தா தாம்பரத்தில் a young girl she saw a vision one day அந்த சொப்பனத்தில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் மனாசையும் என்னையும் கெடுக்கிறதுக்கு தாம்பரத்தில் சில ஆவிகள் தங்குது and in order to spoil myself and pastor manasseh they used to some evil spirit stay in the tambaram faith home அந்த பிள்ளை சொல்லுது
அந்த ஆவி கிட்ட ஆவினா ஒரு பெண்ணாக இருக்குது உட்கார்ந்துட்டு இருக்கு உன்னை நான் பார்த்ததே இல்லையே and spirit when I mention it is like in the form of women and the girl says to that spirit I have not seen you before அந்த 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 ஸ்திரீ சொல்லுது என்ன தெரியுமா இந்த சபை ஆரம்பிச்சதுலேருந்து நான் இங்கே தான் இருக்கிறேன் and that woman says right from the day when the church was started I am here ஒரு குழந்தை கையில் பிடிச்சிட்டு இது மனாசேயுடைய குழந்தை இன்னொரு ஸ்திரீ சொல்லுது இது தேஜுடைய குழந்தை and keeping a baby in her hand it says this is the baby of pastor manasseh and the other spirit says this is the baby of brother teju and அந்த அந்த சகோதரி அந்த சொப்பனத்தை சொல்லும்போது when that girl shared this vision with us எனக்கு ஒரு சிந்தை வந்தது I got a thought in my mind அந்த பிசாசு சபைய ஆரம்பிச்சதுல இருந்து இங்க இருக்கிற ஊழியக்காரல தீட்டுப்படுத்துறோம் அந்த ஒரே கண்ணோட்டத்தோட இந்த faith home-ல தங்குது பார் and I thought that this Satan is staying in this faith home right from the beginning of this church with just one mind in order to corrupt the saints of God அதுடைய project அதுதான் அது கொடுக்கப்பட்ட தொழில் அதுதான் தீட்டுப்படுத்திட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணு it is his business and project that it has to defile the servants of God இயேசப்பாவுடைய faith home-க்குள்ள பிசாசுக்கு ஒரு project இருக்குன்னு சொன்னா நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கும் நமக்கு ப்ராஜெக்ட் இருக்க வேண்டாமா if in the church of jesus satan has a project we should also have some project அது போல அதிலிருந்து தான் ஒவ்வொரு மாசத்துல ஒரு ப்ராஜெக்ட் குறிப்பு என்று சொல்லி ஒரு ஒரு விஷயத்துக்காக அந்த மாதம் முழுவதும் ஜெபிச்சிட்டே இருப்போம் from then onwards we started making a project like we will have a particular point and we'll keep praying for the entire month அதே போல இங்கேயும் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு ஏவுதலுக்காக நான் காத்து கொண்டிருந்தேன் நேற்று அந்த ஏவுதல் கிடைத்தது and likewise I wanted to commence a prayer even here and I was waiting for a leading and yesterday I got it அந்த இந்த மாதத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட எத்தனை காரியங்களுக்காக ஜெபிப்போம் ஆனா நான் சொல்லுகிற இந்த பாயிண்ட்காக எல்லா ஜபங்களும் நீங்க தனியா உட்கார்ந்து ஜபிச்சா கூட குடும்ப ஜபத்துல ஏரியா ஜபத்துல பொது ஜபங்களை இங்க நாம் ஜபிக்கிற ஜபங்களை அந்த பாயிண்ட் சொல்லி 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 ஜெபமனும் ஸ்தோத்திரமனும் ஜெபமனும் ஸ்தோத்திரமனும் even though we have many points to pray for but for this particular point you need to pray in all your prayers your personal prayer family prayer in your praising and all the meetings being conducted in the faith home also இந்த மாதத்தினுடைய ப்ராஜெக்ட் குறிப்பு a project for this month நான் எத்தனை முக்கியமான பாயிண்ட்ஸ் உண்டு ஆனால் ஒரு ஏவுதலோடு தான் அந்த குறிப்புகளை there are many important points but with the leading I am giving this point நம்முடைய வாலிபர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் we need to pray for our youth வாலிபருடைய எதிர்காலத்தை கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டும் the lord should undertake the future of our youth இந்த மவுண்ட் சபையில ஊழியத்துக்காக நியமிக்கப்பட்ட வாலிபர்கள் இருக்கிறார்கள் there are youths who have been appointed or anointed for the ministry in this mount faith home அவர்களோடு கர்த்தர் பேசி பிரிக்க வேண்டும் the lord should speak to them and he has to separate them அது மட்டுமல்ல not just that நிறைய வாலிபர்களுக்கு ரொம்ப வயசாயிட்டே போகுது and for many young people their age is on the increase அப்ப அவர்களுடைய ஃபியூச்சரை கர்த்தர் பொறுப்பெடுக்கும் the lord should undertake the future கர்த்தர் அவர்களை நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னார் the lord said I shall leave you comfortless நம்முடைய சுயம் பெற்றோருடைய ஆலோசனை பக்கத்து வீட்டுக்கார ஆலோசனை இன்டர்நெட் ஆலோசனை இது நம்ம நடத்த கூடாது and the counsel from our parents counsel from neighbors or some other relative that should not lead us கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார் the lord shall lead you for eternity நம்முடைய வாலிபர்களை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும் the lord should undertake our youth boys அவருடைய எதிர்காலம் கர்த்தருடைய சித்தத்தின்படி அமைய வேண்டும் and their future should be according to the will of god கல்யாணம் பண்ண வேண்டியவர்களுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் நியமிக்க வேண்டும் those who are appointed for marriage they should get the right partner சில தடைகள் இருக்கு there might be obstacles போன வாரம் இங்க ஒரு கல்யாணம் நடந்தது last week he had a marriage அந்த பையனுக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல that boy never had his father and mother here அவன் எப்படி பெண்ணை தேடுவான் how will he search for a groom கர்த்தர் தேடி கொடுத்துட்டார் but the lord did the work இது லவ் மேரேஜ் இல்ல ஒண்ணு இல்ல அவன் சும்மா சபைக்கு வந்தான் ஆண்டவர் ஆச்சரியமா அப்படி கனெக்ட் பண்ணி லிங்க் பண்ணி விட்டார் இட் இஸ் நாட் எனி லவ் மேரேஜ் தி லார்ட் ஹிம்செல்ஃப் அண்டர்டுக் அண்ட் சர்ப்ரைசிங் தி லார்ட் அண்டர்டுக் ஹிஸ் மேரேஜ் அந்த தேவன் இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தானே தட் சேம் காட் இஸ் ஆல்சோ தி காட் ஃபார் ஆல் தி சில்ட்ரன் ஹியர் ஒரு நிமிடம் ஊக்கமா ஜெபிப்போம் ஃபார் 1 மினிட் இட் இஸ் ஃபெர்வென்ட்லி மவுண்ட் சபையில் உள்ள வாலிபருடைய ஃபியூச்சரை கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டும் லார்ட் ஷட் அண்டர்டேக் தி ஃபியூச்சர் ஆஃப் ஆல் தி யூத்ஸ் இன் தி மவுண்ட் ஃபேத் அவர்கள் வஞ்சிக்கப்பட கூடாது தே ஷட் நெவர் பீ டிசீவ்ட் கர்த்தருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் தி வில் ஆஃப் காட் ஷட் பீ ஃபுல்ஃபில்ட் ஊக்கமாய் ஜெபமண்ணுவோம் ஃபெர்வென்ட்லி ப்ரே ஆண்டவரே நீர் பொறுப்பெடுக்க வேண்டும் ஆண்டவரே இந்த சபையில் இருக்கிற எல்லா வாலிபருடைய எதிர்காலத்தை நீர் பொறுப்பெடுக்க வேண்டும் ஆண்டவரே
ஒருவரும் கெட்டு போக கூடாது ஒருவரும் வஞ்சிக்கப்பட கூடாது ஒருவரும் பாவத்தில் சிக்கிக்கொள்ள கூடாது நீர் உலக தோற்றத்துக்கு முன்பாக இவர்களை பற்றி என்ன சித்தம் நீர் மனதில் வரைந்து வைத்தீரோ அது வாய்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீர் அவர்களை தொடும் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே அவருடைய படிப்பை எதிர்காலத்தை பொறுப்படும் ஆண்டவரே பரிசுத்தத்தில் பாதுகாத்து நடத்தும் ஆண்டவரே கர்த்தர் அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இருக்கிறார் இந்த மாசம் முழுவதும் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அத்தனை ஜெபங்களை கேட்டு 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 கண்டிப்பா பதிலளிப்பார் the lord listening to all the prayers will surely answer நாம் அந்த ஜெபத்தினுடைய பதிலை பார்க்க போகிறோம் we are going to see the answer from the lord கன்வென்ஷனுக்கு ஜெபிச்சு ஜெபிச்சு நம்மளுடைய கண்களுக்கு முன்பாக பார்த்தோம் இல்லையா எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் we have prayed for the convention all the days and we saw how it was blessed அதே தேவன் தான் இந்த ஜெபத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் the same god is also listening to this prayer அதே தேவன் தான் பதிலளிக்க போகிறார் the same god is going to answer விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 இந்த மாதத்தில் நடக்க போகிற எல்லா கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 இந்த மாதத்தில் ஒரு சுத்திகரிப்பு கூட்டம் வைக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகிற பிள்ளைகளின் தின நிகழ்ச்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் அதற்காக ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 கர்த்தர் நமக்கு நல்ல தரமான புதிய டீச்சர்ஸை தர வேண்டும் அதற்காக ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 சபை நடத்துப்புக்காரரை கர்த்தர் பலப்படுத்த முடியாது ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 கிறிஸ்துவின் வருகையின் தரிசனம் பெருக வேண்டும் அதற்காக ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 அக்டோபர் 22 நடக்க போகிறதான பிள்ளைகளின் கன்வென்ஷன் இருமுளில் நடக்க போகிற பிள்ளைகளின் கன்வென்ஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஸ்தோத்திரிப்போம் சோத்ர 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 சோத்ரம் 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 அக்டோபர் கடைசியில் நடக்க போகிறதான திருவண்ணாமலை கன்வென்ஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஸ்தோத்திரிப்போம் சோத்ர சோத்ரம் 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 நம்முடைய ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் கர்த்தர் அங்கீகரித்தார் அதற்காக ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்ரம் 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 கிறிஸ்துவின் வருகையின் தரிசனம் பெருகும்படியாய் ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்ரம் 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 எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்ரம் 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 அல்லேலூயா அன்பின் பிதாவே நன்றிக்கு நன்றி ஒரு துதிக்கிறோம் சாமி இந்த மாதமெல்லாம் நீர் ஆண்டவரே செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து ஆண்டவரே உமக்கு துதி செலுத்த எங்களுக்கு கிருப கொடுத்தீரே அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் நீ செய்த நன்மைகள் ஏராளம் சுவாமி எங்களை ஒரு நாவினா சொல்ல இயலாது ஆண்டவரே அவ்வளோ பெரிய நன்மைகளை இந்த ஆண்டவரே செப்டம்பர் மாதம் நீங்களை செய்து உம்முடைய நாமம் மகிமைப்பட உம்முடைய நாம பிரஸ்தாவப்படும்படியாக கர்த்தர் உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாகவே நீர் இறங்கி நீர் அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அநேக சத்துருக்கள் எங்களுக்கு முன்பாக எழுமினது உண்டு எல்லா வல்லமைகளையும் நீ நிர்மூலமாக்கி ஆண்டவுடைய நாம மாத்திரமே மகிமைப்படும்படியாக கிரிய செய்தி அதற்காக ஸ்தோத்திரம் எங்களுடைய இருதய நன்றினால் நிரப்பப்பட கிருப தந்தீர் ஆண்டவரே நாங்கள் ஒரு நாள் அல்ல ஆண்டவரே எத்தனையோ நாட்கள் இப்படியா எமக்கு மகிமை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அதுக்காக சூத்திரம் ஆண்டவரே இந்த மாதத்தை கிருபியாய் தொடங்கி கிருபியாய் முடிக்க கத்திர உதவி செய்தி அதுக்காக சூத்திரம் ஒரு புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க எங்களுக்கு கிருப தந்தீரே அதுக்காக சூத்திரம் ஆண்டவரே இந்த மாதத்தில் எந்த யுத்தங்கள் வந்தாலும் எந்த போராட்டங்கள் வந்தாலும்
நாங்கள் கலங்கி போகவோ பயப்படவோ வேண்டாம் ஆண்டவரே. ரட்சிக்க வல்லமை உள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். எல்லா சத்துரு வல்லமையிலிருந்தும் எங்களை ரட்சித்து எங்களை பாதுகாக்கும்படியாக எங்களுக்காக நீர் ஆண்டவரே கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக சூத்திரம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எந்த யுத்தங்கள் வந்தாலும் இயேசு எங்களோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிற அப்படின்னால் எல்லாவற்றையும் ஜெயித்த தருவீர், எங்களை விடுவிப்பீர் என்கிறான விசுவாசத்தோடு இந்த மாதத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அதற்காக சூத்திரம். இந்த மாதத்தில் நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக ஒரு குறிக்கோளோடு கூட ஆண்டவரே எங்களுடைய சபையில் இருக்கிற வாலிபர்களை உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் சாமி. அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கர்த்தர் பொறுப்படுக்க வேணுமே, கர்த்தர் பொறுப்படுக்க வேணுமே. சீயோனுக்கு என்று அழைக்கப்பட்டவர்கள் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள, உறுதியை பெற்றுக்கொள்ள அந்த அழைப்பினுடைய நிச்சயத்தை அவர்கள் ஆண்டவரே சுவாமி அப்பா அந்த நாக்கில் ஆண்டவரே அப்பா தெரிந்து கொள்கிற பகுதியை சரியான படியில் தெரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். இனியும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஏற்ற துணைகளை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் எங்களை பிள்ளைகளுடைய துக்கங்களெல்லாம் கர்த்தர் மாற்றி எங்களுடைய அப்பா வாலிபர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரியபெருமான காரியத்திலையும் ஓங்கி வர விருச்சங்களைப் போல காணப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். ஒவ்வொருடைய நிலவரங்களையும் நீ பொருட்படுத்தி நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே இப்படிப்பட்டதான உத்தரவாதத்தை எங்களை தந்திருக்கிறீர். இந்த மாதம் முழுவதும் இதற்காகவே ஜெபிக்க தேவ ஜனங்களும் ஆண்டவரே நாங்களும் இதற்கென்று எங்களை ஒப்பு கொடுக்க கிருபை தந்தி அதற்காக சுத்திரம். இனியும் ஆண்டவரே எங்கள் சபையில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். வருகை மிகவும் சீக்கிரமாக இருக்கு அப்படின்னால், வருகை நாங்கள் அடுத்த பகுதியில் வந்திருக்கிறோம் அப்படின்னால், எங்களை எவ்வளோக்கு எவ்வளோ ஆயத்தப்படுத்தணுமோ அவ்வளோ சபையை ஆயத்தப்படுத்தி கரைதிரை பிழையற்ற ஒரு ஜீவியை செய்து மகிமையான சபையாக முன்பாக நிறுத்தி எங்களை தகுதிப்படுத்தும். தாழ்த்தி கிருபல கருத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த மாதம் கிருபினால் ஆரம்பித்து கிருபியோடு முடிக்க ஆண்டவர் உதவி செய்யும். இயேசு நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே இப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா.